Hi friends, welcome to Lakshmi Tamil. Hi friends, welcome to Lakshmi Tamil. இன்னைக்கு நம்ம வீடியோல சூப்பரான ரொம்ப சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன். கடாயில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக குழம்பு. ஓ, இதில் வந்து நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், ரெண்டு தக்காளி, கொஞ்சம் பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து ஒரு கால் துண்டு வந்து இஞ்சி, இது எல்லாத்தையுமே இதில் வந்து வதக்கிக்கலாம். அடுத்தது தக்காளி இஞ்சி இதையும் இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்தது காரத்துக்கு நான் 2 ஸ்பூன் காரப்பொடி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு காரப்பொடி வேணானா நீங்கள் காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் தனியா பவுடர். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து கம்ப்ளீட்டாக ஆறினதும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்தது இதே கடாயில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அடுத்தது கத்திரிக்காயை வந்து நான் வந்து பூச்சிலாம் இல்லாமல் இந்த மாதிரி நாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் வதங்கிறதுக்குள்ள நம்ம இதை வதக்கி வச்சதை மிக்சியில் அரைச்சிடலாம். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு, அதோடைய ஸ்கின் கலரே நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி வதக்கிக்கணும். இப்போ இதை எடுத்துடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு மண்சட்டியை வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். இது நல்லா காயட்டும். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புலாம் செய்யறதுக்கு இந்த மண்சட்டியில் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது காயட்டும். இப்போ இதில் வந்து நல்லெண்ணெய் 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறேன். ஜீரகம் 1/2 ஸ்பூன். வெந்தயம் வந்து 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நான் வந்து பெரிய வெங்காயம் 1/2 வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதில் வந்து சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்ச இந்த விழுதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து புளி தண்ணியை வந்து சேர்த்துக்கிறேன். நான் எலுமிச்சைப்பழம் சைஸ் அளவு புளியை வந்து ஊற வச்சுருந்தேன். அந்த புளி தண்ணியை வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து கத்திரிக்காயை இதில் சேர்த்துடலாம். இப்போது 1-5 நிமிஷம் போல் இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதை மூடி வச்சிடுறேன். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. ஃபைனலாக வந்து 1 சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கிறேன். புளிப்பு அதிகமாக இருந்ததுன்னா வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. சைடு ஓரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்து வீட்டில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.